டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நாமெல்லாம் சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது ராகி மாவு, அதாவது கேப்ப மாவில் ரொட்டி மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. மாவை பிசைஞ்சு வெங்காயம் மிளகாய் எல்லாமே போட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்து கொடுப்பாங்க. அது அந்த நேரத்தில் அவ்வளவு டேஸ்ட்டாக அமிர்தமாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அந்த மாதிரி டேஸ்ட்டான பொருட்கள் எல்லாமே நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு மறந்துட்டோம். ஆனால் இப்போ சமீப காலங்களில் நிறைய டீ கடைகளில் கேப்ப வடைன்னு சொல்லி விற்கிறாங்க. அந்த மாதிரியான கேப்ப வடையை டேஸ்ட்டாக நம்ம எப்படி வீட்டில் போடலாம், அதுக்கு என்னென்ன எல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்தை இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை பற்றியும் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ வந்து நம்ம இன்றைக்கி கேப்ப மாவு வடை போட போகிறோம். கேப்ப மாவு வடைக்கு தேவையான வெங்காயம் இன்றைக்கி நம்ம ஒரு அரை கிலோ கேப்ப மாவு எடுத்து அதில் வடை போட போகிறோம். அதுக்கு தேவையான வெங்காயம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் வெங்காயம் இருக்கும். அதில் இந்த அளவுக்கு நல்லா புதுசாக வெட்டி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகா ஒரு 6-7 பச்சை மிளகா இந்த மாதிரி புதுசாக வெட்டி அதையும் இதில் சேர்த்துருங்க. கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா புதுசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. மல்லியலையும் இந்த அளவுக்கு புதுசாக நறுக்கி அதையும் நல்லா இதில் சேர்த்துருங்க. இஞ்சி இந்த அளவுக்கு நல்லா நுணுக்கிடுங்க. நல்லா நுணுக்கி இந்த மாதிரி புதுசாக வெட்டி அதையும் இதில் சேர்த்துருங்க. பூண்டு ஒரு 10-15 பூண்டு இந்த அளவுக்கு தட்டி வச்சுக்கோங்க. தட்டி அதையும் இதில் சேர்த்துருங்க. எண்ணெய் வந்து ஒரு 2 குழிக்கரண்டி இந்த அளவுக்கு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்து அப்போ 2வது 1 குழிக்கரண்டி அதையும் இதில் சேர்த்துருங்க. தேவையான உப்பு 1 டீஸ்பூனு, 2 டீஸ்பூனு, 1 ஸ்பூனு பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூனு சின்ன சீரகம் அதையும் இதில் சேர்த்துருங்க. வெங்காயப்பொடி 1/2 ஸ்பூனு, 1 ஸ்பூனு வத்தப்பொடி, ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா காரம் போட்டிருக்கோம் அது கூட 1 ஸ்பூன் வத்தப்பொடி மட்டும். இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வெங்காயம் இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. ஆமாம், இப்போ நம்ம வந்து கேப் மாவு சேர்க்க போகிறோம். இது வந்து 2 மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப்பு அதை இதில் சேர்த்துருவோம். அரிசி மாவு 1/2 கப்பு, இந்த நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பச்சை அரிசி மாவு போட்டுக்கலாம். கடலை மாவு அதில் 1/2 கப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே அந்த வெங்காயம் இதில் எல்லாம் நல்லா கலந்துடுற மாதிரி நல்லா அப்படியே பிரட்டி விடுங்க. இது வந்து தண்ணியாலாம் கரைக்கக்கூடாது, அது மாதிரி ரொம்பையும் இளக்கமாகவும் இருக்கக்கூடாது. தேவை தக்கன தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்துக்கலாம். முதல்ல கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றியிருந்தேன், இப்போ 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். இதில் வந்து உளுந்து மாவு இருந்துச்சுன்னா உளுந்து மாவை ஒரு நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பொடி உளுந்து மாவில் வந்து பொடியாக இருக்கணும். நம்ம உளுந்து எடுத்து சும்மா வறுக்கலாம் வேண்டாம், வறுக்காமையும் 2 ஸ்பூன் எடுத்து மிக்சியில் அடித்து அதை நல்லா நைஸாக பொடியாக அடித்து இதில் சேர்த்துக்கலாம். தேவைத்தக்கன கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. இப்போ நான் வந்து உளுந்து மாவு இதில் சேர்க்கலை, நீங்கள் அதில் சேர்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு மாவோட தரம் வந்து இந்த அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி போகிற அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ரொம்ப ஊற்றிடாமல் அளவாக போட்டு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் போடும்போது இவ்வளோ மாவில் போடணும் கிடையாது, உங்களுக்கு தேவைத்தக்கன கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். இப்போ நம்ம உருண்டை பிடிக்கலாம். இந்த மாதிரி மாவுகள் எல்லாத்தையும் நீங்கள் கலந்து வச்சுக்கிட்டு ஒரு உருண்டை பிடிச்சிக்கோங்க. அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு என்ன வச்சுருக்கீங்க அப்படின்றத மாதிரி பார்த்து இந்த மாதிரி உருண்டையை பிடிச்சி இதை வச்சுக்கோங்க. சின்னதாக வேணுனாலும் சின்னதாக எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி க்ளோஸ் போட்டோம்னா நம்ம வேலைக்கு சுத்தப்படாது, அதுக்காண்டி தான் நம்ம வந்து க்ளோஸ் போடாமல் நம்ம வந்து அந்த பொருளெல்லாம் இவ்வளவுக்கும் நம்ம சுத்தமான முறையில் தான் தயார் பண்ணுறோம். இருந்தாலும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்கள் வந்து 1-2 பேர் எல்லாரும் சொல்கிறதில்ல, 1-2 பேர் க்ளோஸ் போட்டு செய்யுங்க க்ளோஸ் போட்டு செய்யுங்க அப்படின்றாங்க. க்ளோஸ் போட்டு வந்து எல்லா நேரங்களிலையும் செய்ய முடியாது. ஒரு கடைகளில் வந்து நாங்கள் அவசர அவசரமாக போடுவோம், அவசரப்படுத்துவாங்க செய்வாங்க, கொஞ்சம் வேகமாக இருக்கும். இந்த மாதிரி நேரங்களில் நம்ம க்ளோஸ் போட்டு வேலை செஞ்சோம்னா சரக்கு குறிப்பிட்ட நேரத்தில் கொடுக்க முடியாது. நம்ம பழு மாறும்போது வேணால் க்ளோஸ் போட்டு பழு மாறிக்கலாம். இப்போ எடுத்து வைக்கிறோம், எடுத்து கொடுக்குறோம், ஒருத்தங்களுக்கு எடுத்து கொடுக்குறோன்னா அந்த மாதிரி சமயங்களில் க்ளோஸ் போட்டு ஒரு பீஸ் எடுத்து வைக்கலாம், அந்த மாதிரி செய்யலாம்.
நீங்க வந்து வீட்டுல போடும்போது இந்த மாதிரி பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். க்ளோஸ் பண்ணி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நீங்க வேணா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, முயற்சி பண்ணி பாருங்க, யாரும் கோச்சுக்காதீங்க. அது நமக்கு க்ளோஸ் வந்து வாட்டமா இல்லை தொழில் பார்க்கறதுக்கு. அதனால நான் மறுபடியும் க்ளோஸை கழட்டிட்டேன். கழட்டிட்டு இந்த மாதிரி சீட்டு வாழை இலை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நைஸாகவே தட்டுங்க. இந்த அளவுக்கு தட்டிட்டு அப்படியே இப்படி எடுங்க. எடுத்துட்டு அப்படியே எண்ணெயில் கொண்டு போட்டுருங்க. எண்ணெயை வந்து ஆறுன எண்ணெயை கையில் இப்படி தொட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆயில் பேப்பர்லேயும் தொட்டுக்கோங்க. வாழை இலை இருந்தால் வாழை இலை எடுத்துக்காங்க. இந்த மாதிரி ஆயில் பேப்பரில் தொட்டுட்டு அப்படியே ஒரு உருண்டை எடுத்து நல்லா இப்படி பண்ணி இப்படி வச்சு நல்லா ரவுண்டாக அளவுக்கு தட்டிடுங்க. தட்டிட்டு அப்படி அந்த எண்ணெயை தடவினோம்னா அதை ஒட்டாமல் நல்லா வளரும். அதை போட்டுருங்க. அவ்வளோதான். பொறுமையாக மெதுவாக எண்ணெயில் போய் பக்கத்தில் கொண்டு போய் மெதுவாக இறக்கி விடுங்க. சொத்துன்னு போட்டுறாதீங்க, எண்ணெய் தெரிச்சிடும். மெதுவாக இறக்குங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு கையை ஒட்டிக்கிட்டே வரும். அதனால் ரொம்ப கவனமாக. இது வந்து நம்ம பாரம்பரிய உணவுகளில் ஒன்று வந்து கேழ்வரகு. இந்த கேழ்வரகு வந்து இருக்கக்கூடிய எல்லா நிறையா சத்துக்கள் வந்து இதில் இருக்குது. அதனால தான் இந்த கேப்ப அப்படின்றது வந்து எல்லா உணவு பண்டங்களையும் சேர்ப்பாங்க. இது அப்பப்போ நம்ம இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டா ரொம்ப ருசியாகவும் நல்லா வீட்டுக்கு வந்து விரும்புவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஏற்கனவே நம்ம டீ கடை கிச்சனில் வந்து இதை வந்து ட்ரை ஆக்கி எப்படி நம்ம ரொட்டி போடலாம் அப்படின்ற வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம் நம்ம டீ கடை கிச்சனில். அது போக இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வடையாக எப்படி போடலாம், எவ்வளோ மிக்ஸ் பண்ணி எந்த அளவில் மிக்ஸ் பண்ணி போடலான்றதான் இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். வந்து எண்ணெயில் போட்டு ஒரு நிமிஷம் அப்படி ஆனவுடனே நல்லா இப்படி ஒரு கம்பியை வச்சுக்கிட்டு நல்லா புரட்டி விட்டுகிட்டே இருங்க. நல்லா அது ஒன்று போல் வேகட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நுர அடங்கின உடனே எடுத்துடலாம். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ரொம்பையும் நம்ம முருக விட்டோம்னா ரொம்ப முறுக்கு முறுக்குன்னு ஆயிரும். அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம வடை மெத்தடுக்கு வடை ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரி எடுத்துடலாம். நமக்கு சூப்பரான ஒரு கேப்ப வடை தயாராகிடுச்சு. இந்த கேப்ப வடையாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா பூ போல் அருமையாக வெந்து அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா மல்லியல் இலையில் எல்லாம் போட்டோம்னா அது ஜம்முன் மனமாக அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோலாம் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.